ஜெரிராஜ் பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, தேங்க்யூ ஸோ மச், உங்கள் ரிப்ளை ரொம்ப வந்து தெளிவாக இருக்குது ப்ரோ, உங்கள் வே வந்துட்டு எங்களுக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் இன்னுமே வந்துட்டு எங்களுக்கு சைபர் செக்யூரிட்டியை பற்றி கொஞ்சம் தெளிவாக வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக பிரதர், நான் கூடிய சீக்கிரம் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கே கூட நான் வந்துட்டு சைபர் செக்யூரிட்டியை பற்றி கொஞ்சம் தெளிவாக வீடியோ வந்து மேக் பண்ணி பண்ணுறேன் நான். கலையரசன் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, எனக்கு ஆகஸ்ட் மந்தில் வந்துட்டு சிபிலில் டீஃபால்ட்டுன்னு சொல்லி அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸ்டாட்ஸ்மேனில் பார்த்தீங்கன்னா ஓவர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, இது எப்படி நான் ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரில, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில, எனக்கு வந்து பயமாக இருக்குது, உங்கள்கிட்ட ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதாவது சிபிலில் என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள். ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து வேவர் கேட்கலாம், ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு அதில் வேவர் கேட்டால் மட்டும்தான் உங்களால் வந்துட்டு உங்களோட சிபில் இம்பாக்ட் ஆகாது. அப்படி சிபிலில் ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னா ஓவர் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ண முடியாது. அப்படி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் அந்த சிபிலில் இருக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் எவ்வளோ லோன் எடுத்தீங்க, எத்தனை மாதம் கட்டலை அப்படின்றத மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து ஆர்பிஐக்கு வந்து மெயில் பண்ணலாம். ஆர்பிஐ பண்ணுறதுக்கு முன்னாடி எதுக்கும் வந்துட்டு அவங்களோட ஸ்டாட்ஸ்மேனோட வந்துட்டு அஃபிஷியலுக்கு மெயில் பண்ணி பாருங்கள், அக்செப்ட் பண்ணலைன்னா நீங்கள் அதுக்கப்புறம் டைரெக்டாக ஆர்பிஐக்கு வந்து அனுப்பிடலாம். ஜெயபிரகாஷ் பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, கிரெடிட் பீன்ற ஒரு லோன் ஆப்பு ஒன்று இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. இதில் வந்துட்டு கிரெடிட் பி, நார்மல் ரிஜிஸ்டர் கிரெடிட் பி கிடையாது, இது வந்துட்டு கே வராது, சி தான் வரும், இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கொஞ்சம் தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக பிரதர், நானும் அதான் செக் பண்ணிகிட்ருக்கேன், பட் ஆனால் அந்த மாதிரி வரல. எனக்கு ஒருவேளை அந்த ஆப்போட லோகோ அதனுடைய லிங்க் இருந்ததுன்னா எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், நான் அதை பார்த்துட்டு அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பிரதீப் பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ நான் ரிங் ஆப்பில் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து பேமெண்ட் பண்ணி 2 வாரத்துக்கு மேலே ஆச்சு, ஆனால் நார்மல் மெசேஜ் வருது, இது போல் வந்துட்டு நீங்கள் 2600 வந்து பேமெண்ட் பண்ணணும், பில் ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துச்சு. நான் போய் ஆப்பில் செக் பண்ணி பார்த்தா அதில் ஒன்றுமே இல்லை ப்ரோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. நீங்கள் அப்படின்னா வந்துட்டு ஏதாவது ஒரு 7 டேஸ் அப்ளிகேஷனில் இதை வந்து ஷேர் பண்ணியிருப்பீங்க, அந்த அப்ளிகேஷன் இப்போ வரைக்கும் உங்களோட மொபைலில் வச்சுட்டுருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஸோ பர்மிஷன் டினே கொடுத்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. பிரபு சார், அதாவது நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து மணிவியூவை டேக் பண்ணிவிட்டு இதில் வந்து லோன் வாங்கலாமா வேண்டாமா அதை சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா லோன் வாங்கலாமா வேண்டாமான்றது முடிவெடுக்கிறது அது உங்களோட விருப்பம் தான். ஸோ நம்ம என்ன சொல்லுவோம்னா, இது வந்து 7 டேஸ் ஆப் கிடையாது, ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் தான். பார்த்திபன் பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, லோன் பிளான்ட்டு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷனில் லோன் எடுத்திருக்கீங்க, அது வந்து 7 டேஸ் அப்ளிகேஷன் தான். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா அந்த ஆப் வந்து டெலீட் ஆகிடுச்சு, நீங்கள் அதுக்கப்புறம் அதுக்கு பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணுறீங்க, ப்ளே ஸ்டோரில் அது இல்லை, டெலீட் பண்ணிட்டாங்க. சரி, ரீபேமெண்ட் லிங்க்கில் போய்ட்டு பேமெண்ட் பண்ணலான்ட்டு அதுக்கு போனால் வந்துட்டு அந்த லிங்க்கை ஜிபேயில் போடக்குள்ள அதில் வந்து பேமெண்ட் பண்ண முடியல, ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து ஃப்ராடுன்னு வருதுன்னா கண்டிப்பாக அவங்க ஃப்ராடு தான், அதுவும் ஜிபேலேயே வருதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து வெயிட் பண்ணுங்கள். அவங்க ஏதாவது உங்களுக்கு ஒரு தொந்தரவு ஏதாவது மிரட்டலில் ஏதாவது கொடுத்தாங்கன்னா நீங்கள் தாராளமாக அந்த ப்ரூஃப் வச்சு சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. இது முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு லிங்க்கில் எதுலையுமே பேமெண்ட் பண்ணாதீங்க, நான் மறுபடியும் உங்களை பேமெண்ட் கேட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. நீங்கள் வந்துட்டு அவங்களோட அஃபிஷியல் கரண்ட் அக்கௌண்ட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது என்ன அக்கௌண்ட் இருக்கோ, உங்கள் கம்பெனி பேரில் என்ன அக்கௌண்ட் இருக்கோ அந்த அக்கௌண்ட் நம்பரை வாங்கி நீங்கள் அதில் வந்து பேமெண்ட் பண்ணலாம் தாராளமாக. சிலம்பு பிரதர், அதாவது வந்துட்டு நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து ரிங் பே லேட்டர் வந்துட்டு டேக் பண்ணிவிட்டு இந்த ஆப் வந்துட்டு சேஃபானா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. அதாவது சேஃபுன்றதை பார்த்தீங்கன்னா, இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், பட் எந்த மிரட்டல் எந்த இதுவும் வரல, நான் வந்து கரெக்டாக ஆன் டைமில் வந்து பேமெண்ட் பண்ணிவிடுவேன். ஸோ அந்த வகையில் வந்துட்டு எனக்கு எதுவும் வரல. மற்றபடி இது வந்துட்டு அந்த 7 டேஸ் ஆப் மாதிரிலாம் கிடையாது, இது வந்து ரிஜிஸ்டர்டு தான். ஸோ இவங்க வந்துட்டு கம்பெனி ரிஜிஸ்டர் பேங்கிங் பார்ட்னர்லாம் நிறைய பேர்லாம் வச்சுருக்காங்க. கருணாநிதி பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ நான் வந்து சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் நான், அப்படி இருந்தாலும் என்னோடய காண்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு ஃபோட்டோ மாஃபிங் பண்ணி அனுப்புகிறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்துட்டு முதல்ல அந்த நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட் பண்ண காப்பி இருந்துச்சுன்னா அவன் உங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்புகிறான் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டியில் ஒரு சில வந்து டிப்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பாங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு மொபைல் நம்பர் மாற்றிட்டு வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாவில் இருக்க ப்ரொஃபைல் பிக்சராக லாக் பண்ணிவிடுங்க. மேக்ஸிமம் இதுலேயும் வந்துட்டு ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். பிரதீப் பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, விடி ப்ரோ சொன்ன மாதிரி வந்துட்டு சிம் சேஞ்ச் பண்ணி அண்டு வாட்ஸ்அப் சேஞ்ச் பண்ணுங்கள் ப்ரோ, ப்ரோ சொன்ன மாதிரி வந்துட்டு பண்ணினா 1 வீக்காக நிம்மதியாக இருக்கேன் ப்ரோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ ரொம்ப சூப்பர் பிரதர், ரொம்பவே வந்துட்டு நல்ல விஷயம். நைட்டு தான் உங்கள்ட்ட வந்து இன்ஸ்டாகிராமில் பேசினேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறையா மெசேஜ் பண்ணியிருக்கீங்க யூடியூப்லேயே வந்துட்டு. சூப்பர் பிரதர், இதிலிருந்து வெளியில் வந்துட்டிங்கள அதுவே போதும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த நம்பரை யூஸ் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் மீடியாவில் கொஞ்ச நாளைக்கு எந்த போஸ்ட்டுமே போட்டுக்காதீங்க. அப்படி போடுற மாதிரி இருந்தால் உங்களோட வந்துட்டு ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க மட்டும் பார்க்குற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போடுங்க.
ஆர்பி பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா 200 வந்து ஃபைவ் டைம், 1000 மணி வந்து எடுத்தால் 10% சார்ஜ் போடுவாங்களா சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் உடனே உடனே வந்துட்டு அந்த பணத்தை உங்களால் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதுக்கு நான் உங்கள் குறிப்பிட்ட டைம் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு 200 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா ஒரு வந்துட்டு ஒரு மணி நேரம் இல்லை வந்துட்டு 2 மணி நேரம் கழிச்சு நீங்கள் இன்னொரு 200 வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு நாள் எனக்கெல்லாம் வந்துட்டு அந்த 20 ஒரு டைம் போட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, நான் அப்படியே 20 ரூபாயாக வந்துட்டு ஒரு 100 தேதி தின்னு அப்படின்னு நினச்சிட்டு நான் அந்த 20 ரூபா வந்து போட்டேன். நான் எனக்கு ஒரு நாளில் வந்துட்டு சாயந்தரம் போட்டாலும் போக மாட்டேன். பட் ஆனால் இந்த 200 ரூபீஸ்னால் நீங்கள் ஈவினிங் போட்டேன், நான் ஈவினிங் 2 வந்து போட்டு பார்த்தேன் நான், அப்போ வந்து போச்சு எனக்கு. ஒரே நாளில் 3 மேலே நான் வந்து எடுத்திருக்கேன் நான் அதில். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த 10% சார்ஜஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஜெயபிரகாஷ் பிரதர், கண்டிப்பாக நான் அந்த வந்துட்டு கிரெடிட் பி அந்த ஆப்பை வந்து செக் பண்ணிட்டு சொல்கிறேன் பிரதர். முதல்ல நான் பார்த்துட்டேன், நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ நீங்கள் சொன்னது உண்மை தான் பிரதர், அதாவது வந்துட்டு எமர்ஜென்சிக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்றது உண்மை தான். இப்போ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு காலையில் எனக்கு இன்றைக்கி சண்டே மாத கடைசி, ஸோ இன்றைக்கி ஒரு எமர்ஜென்சிக்காக வந்துட்டு எடுத்து தான் ஆகணும். ஏன்னா வந்து 2-3 முன்னாடி தான் வந்து இந்த பேமெண்ட்டே பண்ணேன். ஸோ மறுபடியும் எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. பட் இருந்தாலும் வந்துட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு 200 ரூபீஸ் தான் எடுத்திருக்கேன், வேறு எதுவும் எடுக்கலை. மேக்ஸிமம் நம்மளோட எமர்ஜென்சிக்காக நம்ம யூஸ் பண்ணுற வரைக்கும் வந்துட்டு இதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ரெண்டாவது, நம்ம பணம் கட்டக்குள்ளே நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், அதாவது ஓ இது முக்கியமான இதுக்கு தான் எடுத்தோம், கண்டிப்பாக அது நம்ம கட்டி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு டீ கடைக்கு போகிறது இல்லை ஹோட்டல் போகிறது இந்த மாதிரிலாம் எடுத்தோம்னா ஐயோ சாப்பிட்டு இதுக்கு பணம் கட்டணுமா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் தாட் வந்துடும். ஸோ அதனால் மேக்ஸிமம் ஒரு எமர்ஜென்சிக்காக எடுத்தால் கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ரீபேமெண்ட் ஆன் டைமில் பண்ணிவிடுவோம். நமக்கு லிமிட்டே இன்க்ரீஸ் ஆகும், நமக்கு எப்போவுமே கையில் காசு இருக்கிற மாதிரியே இருந்துகிட்ருக்கும். பிரியா மோனி சிஸ்டர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ப்ரோ சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் பண்ணேன், அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் டீட்டெயில் கேட்டுட்டு அதை வந்து ஃபார்வர்ட் பண்ண சொல்கிறாங்க, அமௌண்ட் வந்து கட்ட சொல்கிறாங்க ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. இல்லை அதாவது நீங்கள் ஆன்லைன் மூலமா போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்துட்டு சைபர் செக்யூரிட்டியில் பணம்லாம் கேட்க மாட்டாங்கங்க, பணம்லாம் அங்கே வந்து 10 கேட்க மாட்டாங்க. நம்ம அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வேறு யார்ட்டையோ இது பண்ணுறீங்க. ஸோ தயவு செஞ்சு அவங்களுக்கு எந்த ப்ரூஃப்மே ஷேர் பண்ணாதீங்க. அவங்களுக்கு பேமெண்ட் கட்டணுன்ற அவசியமும் கிடையாது. சைபர் செக்யூரிட்டியில் பார்த்தீங்கன்னா நான் கூட வந்து விசாரிச்சிருக்கேன், நான் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாருமே அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்டக்குள்ளேயே வந்துட்டு இந்த மாதிரி பணம்லாம் இல்லை, அது வேறு யார்ட்டையாக போய் இவங்க வந்துட்டு மாட்டியிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் எதுவும் பணம்லாம் கட்ட தேவையில்லை. நீங்கள் முன்னே வந்துட்டு நீங்கள் நேரில் போய் பாருங்கள், சைபர் செக்யூரிட்டியில் போய் நேரில் போய் பாருங்கள். இதையும் இந்த ப்ரூஃபையும் எடுத்துக்கிட்டு நேரில் போய் சைபர் செக்யூரிட்டியில் போய் பாருங்கள். ராஜேஷ் பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா திஸ் மோட் ஆஃப் பேமெண்ட் நாட் அவைலபிள்னு வருது ப்ரோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. பிரதர் எனக்கு அந்த அதான் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் இது வந்து காட்டுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. எனக்கு அதனுடைய ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் பிரதர் இன்ஸ்டாவில், நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன இதுன்றதை அப்டேட் பண்ணுறேன். ஜெரிராஜ் பிரதர், குட் மார்னிங் பிரதர். நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா அதாவது வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், வாட்ஸ்அப்லேயும் அப்போ ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுத்துமே வந்துட்டு கால் வருது, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போகுது, ரிலேட்டிவ் எல்லாத்துக்குமே போயிட்டு தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. முதல்ல யார் யாருக்கெல்லாம் போகுதோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த சிஎஸ்ஆர் காப்பி வந்துட்டு ஷேர் பண்ணி கொடுங்க. அண்ட் ரெண்டாவது, உங்களை மிரட்டுறவனுக்கு இந்த சிஎஸ்ஆர் காப்பி வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. மேக்ஸிமம் இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். பயப்பட தேவையில்ல, தைரியமாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்பரு வாட்ஸ்அப் எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிடுங்க.